வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே, நான் உங்கள் அன்பு தம்பி மணியரசன். புளியாமரை புளியமைந்த சமயம் ஒரு புதிய முயற்சி. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மறையையும் நம்ம செய்கின்ற சமூக பணியும் சொல்லிடலாம். முதல்ல நம்மளோட மறை, எப்பொருள் யாராவ கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஓகே, நம்மளோட சமூக பணிகள், யாருக்கும் குருதி அதாவது ரத்தம் தேவைப்பட்டால் உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எண்ணுக்கு அலைங்க. அதே மாதிரி நீங்கள் சமூக பணி செய்கிறீங்க அப்படின்னா அந்த சமூக பணியை வெளிக்கொண்டாரணும். என்னை போல் நிறையவே சமூக பணி செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து அந்த சமூக பணிக்கான காணொலிகளையும் அது என்ன சமூக பணி யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கங்கிற லிஸ்ட்டையும் எனக்கு அனுப்புங்க, நான் என்னோடய சேனலில் போட தயாராக இருக்கேன். ஓகே, நேராக இங்கே வருவோம். நாம் தமிழர் கட்சி உடைய ஒவ்வொரு வேட்பாளராக நெருக்கடி வந்துருக்கப்போ இன்றைக்கி நமக்கு குறிஞ்சிப்பாடி வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியுடைய ஒவ்வொரு வேட்பாளராக நேர்காணல் ஏற்றிருந்திருக்கும். இப்போது நமக்கு ஒரு காணொலி வந்திருக்கு, எங்கேருந்து அப்படின்னா குறிஞ்சிப்பாறை வேட்பாளர் திருமதி சுமதி சீனிவாசன் அவர்கள் அவங்க நமக்கு ஒரு காணொலி அனுப்பியிருக்காங்க. நம்ம கேட்டு அனுப்பிய கேள்விக்கான காணொலி வந்திருக்கு, நேராக கேள்வியை கேட்டுடலாம். அக்காவுடைய அறிமுகத்தை நான் கொடுத்துட்டேன். அக்காவுக்கு நான் அனுப்பிய கேள்வி, நாம் தமிழர் கட்சியில் பெண்களின் பாதுகாப்பு என்பது அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டால் அதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்கிற மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் பாதுகாப்பு அதிகாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நாம் தமிழ் கட்சியில் இப்போ எப்படி இருக்குது, அதாவது என்னென்னா நீங்கள் ஆட்சி கட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த கேள்வி அக்காவுக்கு அனுப்பியிருக்கேன், அக்கா பதில் அனுப்பியிருக்காங்க. அந்த காணொலி உங்களுக்காக. தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம். நான் சுமதி சீனிவாசன், குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார், 117 தொகுதியிலும் பெண் வேட்பாளர்களை அண்ணன் சீமான் அறிவிச்சிருக்காரு, நீங்கள் தேர்தல் களப்பணிகளை செய்யும்போது உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கிடைக்குமா அப்படின்னு. எனக்கு இந்த கேள்வி கேட்டவுடனே சிரிப்பு தான் வந்துச்சு. ஆண்களே, எத்தனை காலத்துக்கு தான் இந்த கேள்வியை கேட்பீங்க? உங்கள் மனநிலைமையும் உங்கள் பார்வையிலும் எந்த மாற்றமும் வராதா? ஆனால் பெண்களாகிய நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டோம். யாரை நம்பி அண்ணன் சீமான் பெண் வேட்பாளர்களை நிறுத்தினார்? நாம் தமிழர் பிள்ளைகளை நம்பி. நாம் தமிழர் பிள்ளைகள் அனைவரும் அண்ணன் பிரபாகரனின் வழிவந்த பிள்ளைகள். அதையும் தாண்டி நாம் தமிழர் பிள்ளைகள் அண்ணன் சீமானுக்கு எந்த ஒரு இழிச்சொற்களையும் ஏற்படுத்த மாட்டார்கள். பெண்களே, இது நமக்கான நேரம், இது நாம் களமாட வேண்டிய நேரம். எந்த ஒரு விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், புறம் தள்ளுங்கள். நாம எல்லாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். தேர்தல் களத்தில் நின்று நம் எதிரிகளை வேட்டையாடுவோம். நாம் தமிழர் பிள்ளைகள் நம்முடன் எப்பொழுதும் பாதுகாப்பு அரண்களாக பயணிப்பார்கள். நாம் தமிழர் பிள்ளைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு அரண்களாக இருப்பார்களே தவிர ஒருபொழுதும் பயிரையே மேயும் வேலியாக மாறமாட்டார்கள். நாங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது என்னுடன் என் அண்ணன், என் தம்பிகள், என் அப்பா வயது ஒத்தவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் என்று நினைத்துதான் நாங்கள் தேர்தல் களத்தில் களமாடுவோம். பெண்களே, விமர்சனங்கள் நமக்கு எதிரானவை, அப்படியே விமர்சித்தாலும் போற்றுவார் போற்றலும் புழுதி வாரி தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் இறைவனுக்கே என்று சொல்லி நாம் களமாடுவோம், தேர்தல் பணிகளை செய்வோம். இது நாம் ஆள வேண்டிய நேரம், நாம் தமிழர் பிள்ளைகள் ஆள வேண்டிய நேரம். பாரதி கண்ட புதுமை பெண்களும் நாங்களே, அண்ணன் சீமான் கண்ட புரட்சி பெண்களும் நாங்களே. நாம் தமிழர், நாமே தமிழர். புரட்சி வணக்கம். ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் தனித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரோடு நிற்கும் அதான் அதான் போ.